பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பெரும் மதிப்பிற்குரிய பசுமன் முத்துராமலிங்க தேவரை அவரது குரு பூஜை நாளில் வணங்குவதாக தெரிவித்துள்ளார் சமூக மேம்பாடு விவசாயிகளின் நலன் வறுமை ஒழிப்பு முதலியவை உட்பட நம் தேசத்திற்கு அவர் ஆற்றிய தலை பங்களிப்பை தாம் நினைவு கூறுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் முத்துராமலிங்க தேவரின் கொள்கைகள் நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் விடுதலை போராட்ட வீரர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினைந்தாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் பங்களிப்பை சுட்டிக்காட்டிய ஆளுநர் தமிழக இளைஞர்கள் விடுதலை உணர்வுடன் செயல்பட முத்துராமலிங்க தேவர் உந்து சக்தியாக விளங்கியதாக பாராட்டியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கொடுங்கோர் சட்டத்திற்கு எதிராக மக்களை அணி திரட்டியவர் முத்துராமலிங்க தேவர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் நேதாஜியின் கரத்தை வலுப்படுத்தியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ள முதலமைச்சர் தென்னகத்து போஸ் முத்துராமலிங்க தேவரின் தீரத்தையும் தியாகத்தையும் நற்பணிகளையும் நன்றியோடு நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் வெள்ளக்கோவில் சாமிநாதன் தாமோ அன்பரசன் மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோரும் தேவர் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவரின் சமாதியில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினார்கள்